ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் ரிவ்யூஸ். அன்பு அண்டு சிவம் சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இவங்க சாரீ எடுக்கிறதுக்காக வந்து ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க பாட்டி கேட்குறாங்க, என்னடி இது, இந்த கடைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, வா இப்போ இரு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிவமோட அம்மா அப்பா எல்லோரும் தான் சேர்ந்து வந்திருக்காங்க. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து குளறி சொல்கிறாங்க, இருங்க இருங்க, அவங்களே வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு இப்போ வந்துருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அன்பு வர்றாங்க. அன்பு வந்த உடனே அப்படியே இந்த பாட்டியெல்லாம் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் சிவமும் பார்க்குறாங்க அன்புவை. அப்போ குழலிட்ட வந்து இவங்க அன்பு சொல்கிறாங்க, என்ன குழலி, நான் தான் இங்கே கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. பரவாயில்லக்கா வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சாரி வந்து ஒவ்வொருத்தவங்க பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. இங்கே வந்து பாட்டி தனியாக குழலியை கூட்டிகிட்டு போய், ஏண்டி இப்படி பண்ணுற, உனக்கு அறிவே இல்லையா, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, நான் தான் சொல்கிறேன்ல அந்த அன்பும் இதுவும் எதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன குழலி சொல்கிறாங்க, ஐயோ பாட்டி இப்போ தப்பாக எதுவும் இங்கே நடக்கலை, நான் எல்லாம் புரிஞ்சுதான் நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வயசு கோளாறு உன் கண்ணை மறைக்குது, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. வா பாட்டி, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப குழலி வந்து பாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அன்பு வந்து உட்காந்து புடவை எடுத்து காட்டுற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஒவ்வொரு புடவையை விரிச்சு காட்டுற மாதிரி, இவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் வந்து அன்பு சொல்கிறாங்க, குழலி இங்கே பாரு, புடவையை கையில் வச்சு பார்த்துட்டே இருந்தால் உனக்கு வந்து இது எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனால் இப்படி மேலே வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சரியாக வந்து இவங்க அன்பு வந்து வச்சு காட்டுறாங்க. சிவம் வந்து அன்புவே பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அன்புவும் சிவத்தை பார்க்குறாங்க. அவங்களோட சிவமோட அப்பா அம்மாவும் அதை கவனிக்கிறாங்க, அன்புவும் சிவமும் மாற்றி மாற்றி இப்படி பார்க்குறத. அப்புறம் வந்து பாட்டி சொல்கிறாங்க, ஏய் குழலி இங்கே பாரு, கட்டிக்க போகிறது நீ, உனக்கு வச்சு பார்த்தா தான் வந்து கலர் எப்படி இருக்குது என்னன்னு தெரியும், நீ வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. உடனே அன்பு சொல்கிறாங்க, பாட்டி சொல்கிறது கரெக்டு தான் குழலி, இது உனக்கு வச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படின்னு, இந்தா நீ வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு குழலி திரும்ப சாரி வச்சு பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்கு போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரியே சீன் வந்து கொஞ்சம் நேரம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன செய்து பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. குழலி சொல்கிறாங்க, எனக்கு இங்கே உள்ள எல்லா புடவையும் பிடிக்கதான் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் எதை எடுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பாட்டி வந்து அதுக்குன்னு உனக்கு செலக்ட் பண்ணுறதுக்குன்னு வேறு ஆளையாக கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு குழலி சொல்கிறாங்க, எதுக்கு வேற ஆள் கூட்டிகிட்டு வரணும், இங்கேயே தான் ரெண்டு ஆள் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஆளா யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஒன்று அன்பு, இன்னொன்று சிவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவம் வந்து கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாரியை செலக்ட் பண்ணுங்கள். அன்புகிட்ட வந்து, அக்கா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாரியை செலக்ட் பண்ணுங்கள், அதில் எந்த சாரி நல்லா இருக்குன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழலி வந்து சொல்கிறாங்க. அந்த பாட்டி வந்து அப்படியே குழலி வந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அன்பும் வேணாமே அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே ஃபேஸில் ரியாக்ஷன் காட்டுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, ஏண்டி அதுதான் அவங்க வேணான்னு சொல்கிறாங்கல்ல, பின்ன என்ன அப்படின்னு சொல்லி நீயே செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இருந்தாலும் குழலி வந்து, பாட்டி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பெசாட்டி இருங்க, அக்கா நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சிவம் கிட்டேயும் சொல்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் வேறு வழி இல்லாமல் எஞ்சி செலக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே சரியிலே கை வைக்கிறாங்க. உடனே குழலி சொல்கிறாங்க, என்னோடய வேலையை ஈஸியாக்கிட்டீங்களே, அப்போ அந்த சரியே கை எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த சரியை எடுத்து விரித்து காட்டுறாங்க. ஸோ அந்த சரி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதே செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பாட்டியும் சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழலி சொல்கிறாங்க, இந்த சாரீக்கு மேட்சாக இவருக்கு ஒரு ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஷர்ட் செக்ஷன் வந்துட்டு மென் செக்ஷன் மேலே இருக்குது மாடியில் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை குழலி வந்து மாடியிலையா அப்படிங்கிறாங்க. உன்னை பாட்டி வந்து ஏண்டி மாடியிலன்னு இழுக்கிற, மாடி தானே, போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு இன்னும் நிறைய சாரீஸ் எடுக்க வேண்டியிருக்கு, நான் சாரீஸ் பார்த்துட்ருக்கேன். அன்பு அக்கா நீங்கள் இவருக்கு செலக்ட் பண்ணிடுறீங்களா இந்த சாரீக்கு மேட்சாக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்பு சொல்கிறாங்க, இல்லை இல்லை எனக்கு ஷர்ட்லாம் செலக்ட் பண்ண தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பாட்டி சொல்கிறாங்க, அதுதான் அவள் செலக்ட் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறாள்ல, பின்ன என்ன அவட்ட கேட்டுட்ருக்க, வீடு மாப்பிள்ளைக்கு நீயே போய் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னை குழலி வந்து, பாட்டி இங்கே பாருங்கள், அவங்க ஊரில் பொட்டிக்லாம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு எப்படி ஷர்ட் செலக்ட் பண்ண தெரியாமல் இருக்கும், அதெல்லாம் செலக்ட் பண்ண தெரியும், ஏ நான் இங்கே பாருங்கள் அன்புக்கா, நீங்கள் மேலே போய் இவருக்கு செலக்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளேயும் இங்கெல்லாம் சாரீ எடுத்துடுறேன் பா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அன்பு அப்படியே முழிக்கிறாங்க, சிவமும் முழிக்கிறாங்க. உடனே அன்போட அம்மா அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாருமா குழலியே சொல்லிட்டால, நீ கிளம்பு, நீ போய் ஷர்ட் செலக்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிவம் கிட்டேயும் சொல்கிறாங்க, போடா போய் ஷர்ட் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் மாடியில் வந்து ஷர்ட் பார்க்குறக்காக போகிறாங்க.
அப்புறம் வந்து ஷர்ட் எடுக்க வந்திருக்காங்க. அவங்க வந்து சைஸ் வந்து 40 எடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சிவம் சொல்கிறாங்க, இல்லை நான் ஊரில் 42 தான் போட்டுட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு சொல்கிறாங்க, 42 உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும், 40 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சிவம் வந்து அன்புவே பார்க்குறாங்க. அப்புறம் ஷர்ட் ஒரு ஷர்ட் எடுத்து இந்த ஷர்ட் நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்காமலே இவங்க ஃபேஸ் பார்த்துட்டே சொல்கிறாங்க, இந்த ஷர்ட் நல்லா இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவம் சொல்கிறாங்க, நீ எடுத்து கொடுத்தா நான் எந்த ஷர்ட்னாலும் போட்டுப்பேன் அன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் அன்பு வந்து அண்ணன் பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் சொன்னாலும் ஒரு அளவுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் அந்த இது முடிக்கிற அந்த சீன்ஸ் அப்படி கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து இங்கே சாரீ எடுத்துகிட்டு வந்துருந்ததுலேருந்து எடுத்து கொஞ்சம் தனியாக நிற்பேன்னு நிற்கிறாங்க. அவங்க அம்மா அப்புறம் வந்து என்னாச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிவமோட அம்மா வந்து கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, எனக்கே இங்கே இருக்க பிடிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தல அன்பும் சிவமும் பாவம் சிவம் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, குழலி அன்பு மேலே வந்து அவ்வளோ பாசமாக இருக்கா, அதுக்கு என்னங்க பண்ண முடியும், அன்பு பார்வையிலேயே தெரியுது சிவம் அவள் மனசுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து அவள் அதை வெளிக்கட்டிக்கவும் மாட்டேங்கிறா, அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, இவன் சிவம் வந்து ரொம்ப பாவம், நிச்சயதார்த்தத்தையும் வந்து தன்னோட மனசுக்கு பிடிச்சவ முன்னாடியே நிச்சயதார்த்தம் நடக்கிறது, அவளே முன்னாடி நின்று இப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் அவன் மனசை எவ்வளோ காயப்படுத்தும் நினச்சாலே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சீன்ஸ் அப்படியே முடிச்சு அதுக்கப்புறம் வந்து அன்பு அண்டு சிவம் ரெண்டு பேரும் காமிச்சிருக்காங்க. அப்புறம் ரெண்டு சிவம் இவங்க சிவங்கிட்ட அன்பு சொல்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அன்பு வந்து கேட்குறாங்க, சாரி சிவம் வந்து கேட்குறாங்க. உடனே அன்பு சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி வந்து எல்லோரும் முன்னாடியும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ உனக்கு எப்படி தெரிஞ்சுது, அப்போ நீயும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பார்த்துட்டு என்னையே குறை சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், யாராச்சும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, நான் அந்த மாதிரி பார்க்க போய் தான் நீங்கள் என்னை பார்த்துட்டு இருந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ பார்த்தது நான் பார்த்ததை நீயும் பார்த்துருக்க, அப்படி தானே நம்ம ரெண்டு பேரும் மனசுக்கும் இடைவெளி ரொம்ப கம்மியாக இருக்குது அன்பு அப்படின்னு சொல்லி சிவம் வந்து சொல்கிறாங்க. உன்னை அன்பு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது இப்போ பேச வேண்டியது கிடையாது, அந்த குழலி வந்து ஒரு ஃப்ரெண்டாக என்னை வந்து ரொம்ப மதிச்சிருக்கிறா, நம்ம ரெண்டு பேரையும் நம்பி இங்கே இப்படி அனுப்பி வச்சுருக்கிறா, அவளுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த பொண்ணும் பண்ண முடியாத ஒரு இதை வந்து குழலி வந்து பண்ணியிருக்கிறா, அவள் வந்து உங்களை எவ்வளோ நேசிச்சிருந்தா அந்த மாதிரி பண்ணியிருப்பா, அவள் பாவம் மனசுக்கு ஒருத்தவங்களை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா அவரோட வாழணும், அப்படி இல்லை அப்படின்னா பாவம் என்னால் வந்து அவள் காலை ஃபுல்லையும் அந்த கஷ்டத்தை வந்து சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சிவம் சொல்கிறாங்க, அப்போ நீ வந்து அந்த கஷ்டத்தை வந்து காலம் ஃபுல்லுக்க சுமந்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. உடனே அன்பு வந்து உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க போகிறாங்க. ஸோ அப்போ வந்து கால் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. உடனே சிவம் வந்து அன்பு அப்படின்னு சொல்லி அவங்களும் பிடிச்சி ரெண்டு பேரும் அப்படியே உருண்டு விழுந்துடுறாங்க. ஸோ அந்த சீன்ஸ் வந்துட்டு பேக்ரவுண்டில் சாங் போட்டிருக்காங்க, சாங் போட்டுட்ருக்காங்க. இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா குழலியை வந்து அவங்க பாட்டி திட்டுறாங்க, உனக்கு அறிவு இருக்கா, நீ அவ கூட போய் அவனுக்கு சட்டை எடுக்க அனுப்பி வச்சுருக்க, நீ எல்லாம் வந்து திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி நீ ஏன் பாட்டி இப்படி இருக்க, அன்புக்கெல்லாம் நல்லவங்க தான், நீ தான் ஓம் பார்வதா சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரிடி நல்லவளாக இருக்கலாம், ஆனால் ஏமாலியாக இருக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை குழலி வந்து இப்போ என்னை என்ன தான் பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு மேலே போய் அவங்க என்ன நடந்துட்டுருக்குன்னு போய் பார்த்துட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உன்னை குழலி வந்து சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழலி எஞ்சி மேலே போகிறாங்க. இங்கே வந்து அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க, குழலி எஞ்சி போகிறாப்பாரு வா நம்ம சாரீ எடுக்க போகலாம் அப்படின்னு. அப்புறம் பாட்டிக்கிட்ட வந்து அவங்க சிவம் அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு குழலி போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இல்லை சிவம் இந்த மாப்பிள்ள போய் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இல்லை சட்டை எடுக்கலை, அதுதான் என்னாச்சுன்னு பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி நான் வாங்க உட்காந்து நம்ம சேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மூணு பேரும் சாரி பார்க்குற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து குழலி வந்து ஏறி வர மாதிரி ஸ்லோ மோஷனில் காமிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே படுத்தே இருக்க மாதிரி கொஞ்சம் நேரம் பார்த்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் எந்திரிச்சிடுறாங்க. எஞ்சி நின்று ரெண்டு பேர் செயின் வந்துட்டு மாட்டிக்குது. ஸோ அந்த செயின் வந்து எடுக்க வந்துட்டு ரெண்டு பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அன்பு வந்து சிவத்தையே வந்து சிவம் வந்து அன்புவே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அன்பு வந்து டென்ஷன் ஆகுறாங்க, செயின் அப்படி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இவங்க குழலி வந்து பார்த்துடுறாங்க, பார்த்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் வந்து டக்குன்னு ரெண்டு பேரும் செயின் வந்து வந்துடுது. ஸோ ரெண்டு பேரும் அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷாக்கில் வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் எபிசோட் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.